வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீட்டா லிங்கோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முக்கியமானது தாங்க பெண்களுக்கு ஏற்படுற வந்து இடுப்பு மற்றும் வந்து முதுகு வலி வந்து எப்படி வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது ஏற்படுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக வந்து வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும், வீட்டில் இருக்க பெண்களாக இருக்கட்டும், என்ன எல்லாத்துக்கும் வந்து என்னென்னா அதிகம் வந்து அவதிப்படுறது வந்து விஷயம் வந்து முக்கியமானது என்னென்னா, எனக்கு இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குது. அந்த மாதிரி முதுகு வலினா வந்து உடலில் வந்து பின்புறத்தில் உணரப்படும் வலி தாங்க முதுகு வலின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இஃப் யூ வெரி டிஃபிகல்ட் டு பாஸ் யூரின் அல்லது வந்து மோஷன் அந்த மாதிரி பண்ணுறது வந்து அதோட வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம டாக்டர்கிட்ட போகணும். அது மாதிரி வந்து சம்திங் வந்து யூரினோட வந்து பிளட்டு யூரின் போகுது, அந்த மாதிரிலாம் போகுது அப்படின்றப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து அதுக்கு தவிர வந்து வேறு என்னென்னா, ஹெட்டேக் கூட வந்து நம்மளுக்கு தலைவலியோடு வந்து வாமிட் வந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் பரிசோதனைக்கு போகணும். அது தவிர சாதாரணமாக வர முதுகு வலிக்கெல்லாம் நம்ம வந்து டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அது மாதிரி முக்கியமாக முதுகு வலி வர்றதுக்கு என்ன காரணம்னா, பெண்கள் சில பெண்கள் வந்து அதிக உடல் எடை இருந்தால் கூட முதுகு வலி ஏற்படும். அது போக வந்து உடல் எடை வந்து குறைச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக இடுப்பு வலி முதுகு வலி எல்லாம் போயிருங்க. பிகாஸ் வந்து அந்த நம்மளோட பாடிக்கு வந்து ஹைட்டுக்கு இந்த வெயிட்டுக்கு இந்த வெயிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் ஆனால் சில பேர் அதை பற்றி ஐ டோன்ட் கேர், அது வாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது வந்து எந்த பாடி கேர் எடுத்துக்கிற எக்ஸசைஸும் எதுவும் பண்ண மாட்டாங்க, டயட்லேயும் அந்த மாதிரி கேர் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா, பாடி வந்து அளவுக்கு மீறி வந்து அதோட அந்த என்ன சொல்கிறது, பாடி மாஸ் இண்டெக்ஸிங் லெவல் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் மேலே பல மடங்கு மேலே போய் உடம்பு வந்து ரொம்ப பெருத்து இருக்கிறனால வந்து முட்டு வலி வரும், முதுகு வலி வரும், இடுப்பு வலி. ஏன்னா அதை பேர் பண்ணுறதுக்குரிய சக்தியை மீறி அதிகம் வந்து மசில் வந்து நம்ம உடம்புல இருக்குது. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றப்ப வந்து எக்ஸசைஸ் வந்து ரெகுலர் எக்ஸசைஸ் ப்ளஸ் டயட் வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து என்னது அப்படின்னா, ஆயிலி ஃபுட் அதெல்லாம் எடுக்காமல் நம்ம இருந்தோம்னா இந்த மாதிரிலாம் இது பண்ணலாம். அது மாதிரி முக்கியமாக வந்து கால்சியம் உள்ளது வந்து பெண்கள் கண்டிப்பாக எடுக்கணும். அதே மாதிரி வந்து அதிக எடையுள்ள பொருட்களை வந்து தூக்குறனாலையும் நம்மளுக்கு வந்து முதுகு வலி வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க. சில பேர் வந்து நம்ம வேலை பார்க்குறோங்கிறதுல இப்போ ஈவன் நானே எடுத்துட்டேன்னா, ஏதாவது வேலை பார்க்குறேன்னா நம்ம வெயிட் தூக்குறது பற்றிலாம் நான் கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டேன். எங்கள் அம்மா மற்றவங்க தான் மாமிலாம் கூட பயப்பேன், ஏன்னா அது வேகமாக வெயிட்லாம் தூக்காத பண்ணாத இப்போ தான் உனக்கு டெலிவரி ஆயிருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடியுமே கொஞ்சம் வார்ன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, ஹெவியாக தூக்காத இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து பாதர் பண்ணாமல் வேலை அந்த மாதிரி வெயிட் தூக்குறவங்களுக்கு வந்து நான் சொல்கிற அட்வைஸ் வந்து அதிக இடையுள்ள பொருளை தூக்காதீங்க. அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களாக இருந்தால் சரி, ஒரே இடத்துல உட்காந்துகிட்டே இருப்பாங்க வெகு நேரம், அதே இடத்துல உட்காந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து அப்படியே அதே இடத்துல உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஒரு எவ்ரி 2 hours போல் 2 to 5 minutes நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், 5 minutes வந்து நம்ம வந்து ஏதாவது நடந்துட்டு ஏதாவது சம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணிட்டு வரணும், நெக் மூமெண்ட் ஏதாவது பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு இருக்கும். அது தவிர நமக்கு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணோம், ஒரு ஹாட் வாட்டர் பேக் எடுத்துகிட்டு முதுகுக்கு பின்னாடி வச்சு உத்தரம் கொடுத்தா கூட அந்த மாதிரி வந்து 50% வலி வந்து கண்டிப்பாக குறையும். அப்புறம் நாற்காலியில் உட்காரும்போது பின்புறமாக ஒரு குஷன் கூட வச்சுக்கலாம், ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா முதுகு வலி எதுவும் வந்துச்சுன்னா நீங்கள் அதை பண்ணி பாருங்கள் தெரியும். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதெல்லாம் நான் கண்டிப்பாக பண்ணுவேன், வந்து சீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு குஷன் அல்லது வந்து ஏதாவது தலையை நான் வந்து வச்சுட்டு கொஞ்சம் வலி குறையணும். அப்புறம் வந்து மெத்தையில் படுக்காமல் வந்து நம்ம கொஞ்சம் கீழே படுத்து அதுக்கு ஒரு ஆசனா கூட இருக்குது, அந்த ஆசனா வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். மகராசனான்னு அதுக்கு பேர். ஆக்சுவலாக வந்து மகராசனா இன்னொரு அதுலேயே வந்து 2 variety நியூரல் எக்ஸசைஸ், மஸ்குலர் எக்ஸசைஸ் நிறைய இருக்குது. அந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா தரையில் வந்து கிட்டத்தட்ட படுத்து புரளணும், யோகா மேட்லாம் அதுக்கு பத்தாது, 2 பாய் விரித்து பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து படுத்து உறங்கும் போது ஃபுல் எல்லா ஹோல் பாடிக்கும் வந்து பிளட் சர்க்குலேஷன் போகிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த மகராசனா பண்ணுறதுல அவ்வளோ எஃபெக்ட் இருக்குது. அந்த பாடி வந்து நமக்கு அழுப்பே போன மாதிரி இருக்கும். ஸோ அந்த கழுதை அந்த குரொக்கடைல் இருக்குல்ல, அந்த அது புரள்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த எக்ஸசைஸ். அதை பார்த்து தான் அந்த எக்ஸசைஸே வந்து மகரிஷி வந்து பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புக்கிலையும் படித்தேன். அப்போ வந்து எந்த ஒரு பொருளையும் வந்து அந்த மாதிரி டக்குன்னு கீழே விழுந்துச்சு ஒரு பொருள்னா சில பேர் டக்குன்னு குனிஞ்சு எடுப்பாங்க. சடனாக அப்படி குனிஞ்சாலும் அந்த மண்டையும் குனியக்கூடாது, நம்ம இடுப்பும் அந்த மாதிரி முதுகும் வந்து சடனாக குனியக்கூடாது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அதை நான் கிளிப்பிங்ஸில் உங்களுக்கு போடுறேன். அப்புறம் அதே மாதிரி வந்து சடனாக குனியக்கூடாது. அது மாதிரி குழந்தைங்களை குளிக்க வைக்கும் போது கூட சின்ன நாக்காளி போட்டு உட்கார வச்சு குளிக்கணும், குளிக்க வைக்கணும். நான் கூட பார்த்து தான் பண்ணுறேன். ஸோ துணிகளை அதிக நேரம் குனிஞ்சு சில பேர் துவைப்பாங்க, அந்த மாதிரி குங்குமம் உட்காந்து அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது. அது கூட இடுப்பு வலிக்கு வந்து அதிக இது பண்ணும். அப்புறம் வந்து அதே மாதிரி வந்து கோலம் போடுறப்பையும் அதே மாதிரி அப்படி சடனாக அப்படி குனிஞ்சொட்டி கோலத்தை போடணும், அது வந்து அழகாக உட்காந்துட்டு அந்த மாதிரி பண்ணும். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு முதுகு ப்ராப்ளம் வராது. அதிக இடுப்பு வலி உள்ளவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 முட்டை எடுத்துகிட்டு அவிச்சிட்டு மிளகு உப்பு தூவி சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. அது வந்து நிறைய மிளகு போடணும், அதில் அந்த
மாதிரி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து குழந்தை பெற்றும் போது இடுப்பு எலும்புலாம் ரொம்ப வந்து விலகி அதுக்கு வந்து நிறையா வந்து ப்ராப்ளம் வரும். அது போக வந்து அந்த சமயத்தில் வந்து எலும்புகளுக்கு வந்து வலிமையெல்லாம் குறைஞ்சிரும். அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்லுவாங்க அந்த உளுந்து சார்ந்த உணவுகள் வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். உளுந்தங்கஞ்சி அந்த மாதிரி கொடுக்கலாம். அப்புறம் அந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து முக்கியமாக வந்து ஆஃப்டர் வந்து 35 இயர்ஸ்க்கு மேலே வந்து எலும்பு தேய்மானம் வந்து ஸ்டார்ட் ஆகிரும் நம்மளுக்கு வந்து. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கால்சியம் வந்து புரதச்சத்து உள்ள உணவு வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். எலும்புக்கு வந்து வலு சேர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவும். 40 வயதுக்கு மேலே வந்து உணவில் வந்து நம்ம முக்கியமாக சேர்க்கணும். 35லேருந்தே ஸ்டார்ட் பண்ணது பெட்டர் என்ன கேட்டால். கேழ்வரகு வந்து எடுத்துக்கிறது நல்லது. கேழ்வரகுனா தெரியும் ராகி இருக்குல்ல, அது பாசிப்பருப்பு பச்சைப்பயிறு இருக்குல்ல அது, அப்புறம் வெந்தய கீரை எடுத்துக்கணும், அப்புறம் சோயாபீன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் கட்டாயம் நம்ம உடம்புல சேர்த்துட்டு உளுந்தங்கஞ்சி அந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து அந்த முதுகு வலி வந்து வர்றது வந்து கண்டிப்பாக குறையுங்க. இது வந்து முதுகு வலி அந்த இடுப்பு வலி எதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு என்ன மாதிரி நம்ம வந்து ட்ரீட் பண்ணிக்கணும், எப்படிலாம் வந்து நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இது வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா டச் தி பெல் ஐகான். தேங்க்யூ, பை பை.